அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஏழாம் வாய்ப்பாடு வித்தியாச முறையில் பார்க்க போகிறோம். ஏழாம் வாய்ப்பாடை பொறுத்தவரையும் எளிமையாக செய்யலாம். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், இரட்டைப்பட எண்களை பற்றி எடுத்துக்கிறோம். 7 2 7 3 7 4 7 6 7 8 இதை மாதிரி எடுத்துக்கிறோம். 7 10 இரட்டைப்பட எண்களை எப்படி ஏழாக பெருக்க வேண்டும் என்பதை மிக எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ 7 2 பெருக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 2 கூட்டணும். அப்போ 2 2 கூட்டும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது 4. அப்புறம் மாணவச்சுருக்கோம் பாருங்கள், பயப்பாடு படிக்கிறது அப்படியே கூட்டலால் மட்டுமே நம்ம 7 எப்படி கிடைக்கிறது. அப்போ 2 3 2 கூட்டினா 4. அதுக்கப்புறம் சார் என்ன சொல்ல போகிறாருன்னா, இந்த 2 பாதினான்னு கேட்க போகிறார். 2 பாதின்னா பாருங்கள், 2 பாதி 1, எனவே 7 2 14. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து சொல்கிற ரூல் வந்து இரட்டைப்பட எண்களுக்கு மட்டும்தான். இப்போ பாருங்கள், 7 4 இந்த முறையை தான் பயன்படுத்த போகிறோம். கொடுத்துக்கிறது 4. அப்போ நான் சார் என்ன கேட்பாருன்னா, 4 3 4 நாளினுடைய 2 மடங்கு. அப்போ 4 4 கூட்டினா என்ன கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கிறது 4 + 4 நம்மளுக்கு கிடைக்கிறது 8 கிடைக்கும். அதுக்கப்புறம் எதால் பெருக்க போகிறோம், 4 பெருக்க போகிறோம். அதனுடைய பாதி என்னான்னு கேட்க போகிறோம். அப்போ 2 4 பாதி 2 7 28. மாணவ மாணவிகள் மனப்பாடம் செய்திருப்பது தான் மிக நல்லது. இருந்தாலும் இந்த வாய்ப்பாடு எப்படி வந்தது என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொண்டால் இந்த அடிப்படையை பயன்படுத்தி 17 27 7 முடியும் எண்களை எளிமையாக பெருக்க முடியும் என்பது என்னுடைய வாதம். இப்போ 7 6 இப்போ கொடுக்கப்பட்டுள்ளது 6. ஏற்கனவே சொல்கிற மொழி தான், 6 2 மடங்காக்க வேண்டும். 6 6 6 6 12 தெரியும், 12 2 மீதி 1, அந்த 1 அங்கே வச்சுக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான், 6 பாதி 3 இங்கே மீதி 1 இருக்குது. அப்போ 6 பாதி 3 இங்கே 12 2 போட்டு மீதி 1, 1 3 கூட்டினா 4. அப்போ 7 6 42 எவ்வளோ எளிமையாக இருக்கு பாருங்க. இப்போ 8, அதுக்கடுத்து 7 8 கண்டுபிடிக்க போகிறோம். 7 8 கண்டுபிடிக்க பார்த்தேன், இப்போ உங்கள் மைண்டே ஓடும், கரெக்டாக சின்ன வரும்னு தெரியும். எல்லாரும் எளிமையாக கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவீங்க. 8 2 2 அப்படின்னா 8 2 16 சொல்லலாம், இல்லை 8 8 14 சொல்லலாம். இந்த 16 6 கொடுக்க போகிறோம், மீதி என்ன இருக்குன்னு தெரியும், 1. 8 பாதின்னான்னு கேட்பாங்கள, 8 பாதின்னா 4 சொல்லுவீங்க. 4 1 கூட்டினா உங்களுக்கு கிடைப்பது 5. அப்போ 7 8 56. இதை நீங்கள் மாணவச்சலவங்கள வந்து இப்போ நெட்லேயோ அல்லது இன்டர்நெட்லேயோ இந்த மாதிரி கான்செப்டை பார்த்துருக்க மாட்டேங்க. என்னுடைய ஈடுபாட்டால் நான் எப்படியாவது இந்த ஆராய்ச்சி போல் ஒரு வாய்ப்பாடு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணி உங்களுக்கு கொடுத்து வரேன். இதை நீங்கள் இது மாதிரி நீங்களும் புதுமையாக கண்டுபிடிக்கலாம். இதே வெற்றின்னு சொல்ல முடியாது, இது ஒரு ஆய்வு. இந்த ஆய்வை பயன்படுத்தி நீங்களும் நிறைய வாய்ப்பாடுகளை எப்படிலாம் வந்ததுன்னு சொல்லிட்டு புது உத்திகள் மூலமாக நீங்களும் கண்டுபிடிக்க எளிமையாக உங்களால் முடியும். இப்போ 7 10 இப்போ நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும், 7 10 70 தெரியும். இருந்தாலும் இந்த அமைப்பு முறை இந்த எப்படி வந்ததுன்னு சொல்கிறது கூறது தான் இதனுடைய இந்த பெருக்கல் முறையுடைய வாய்ப்பு. இது இதுவாக வெற்றியாக எடுத்துக்கிறேன். 10 10 கூட்டினா 20, 20 கிடைக்கும்போது 0, மீதி 2 இங்கே வச்சுக்கிறேன். இப்போ 10 பாதின்னான்னு கேட்பேன், 10 பாதி 5 தெரியும். அப்போ 2 5 கூட்டினா நம்மளுக்கு 7. சார், இரட்டைப்படை எண்கள் வந்து 2 4 6 8 10 ஒரு இலக்கம் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியுமா, ஈரு இலக்கம் கண்டுபிடிக்க முடியாதா, அல்லது 3 இலக்கம் கண்டுபிடிக்க முடியாதா? எத்தனை 7 எத்தனை இலக்கியங்கள் கொடுத்தாலும் இந்த முறையை பயன்படுத்தி கண்டிப்பாக காண முடியும். இப்போ நம்ம இரட்டைப்படையை பார்த்தோம். நம்ம 7 ஒற்றைப்படையை பெருக்கினால் ஒற்றைப்படை எண்களை பெருக்கினால் என்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதே தான் ஒரே ஒரு ஒர்க்கிங் ரூல், ஒற்றைப்படை எண் வந்தால் மட்டும் இதோட 5 கூட்ட வேண்டும். இதே ரூல் தான், அந்த ஒற்றைப்படை எண்ணுக்கு மட்டும் 5 கூட்டணும். இது வழக்கமான முறை தான். 1 1 கூட்டுறோம், 1 1 கூட்டினா 2. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன், ஒற்றைப்படை எண்ணாக இருந்தால் 5 கூட்டக்கூட வேண்டும். அப்போ 2 5 கூட்டினா 7. திரும்பி சொல்கிற பாருங்க, 1 1 கூட்டினா 2. ஒர்க்கிங் ரூல் என்ன, 7 வாய்ப்படுன்னா கொடுக்கப்பட்ட எண் ஒற்றையனாக இருந்தால் 7 5 கூட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ 2 5 கூட்டினா 7.
ஏற்கனவே இந்த ஒன்றுல பாதி நான் பாட்டுடைய பார்த்தேன், ஃப்ராக்ஷனாக வந்து எடுத்துக்கூடாது. ஒன்றுல பாதி ஐந்து புள்ளி ஐந்து அரை அதை எடுத்துக்கூடாது. அதனால ஏழுன்னே முடியும். குழப்பமா இருந்தா இப்போ பாருங்க, ஏழு பெருக்கள் மூணு இது கொடுத்தாங்கன்னா ஏன் ரவுண்ட் பண்ணுறேன்னா நினைவுல வச்சுக்கணும். ஒற்றை எண் கொடுத்தா நாம் என்ன செய்யணும்னா இது கூட ஐந்து கூட்டணும். முதலில் மூணு கூட மூணு கூட்டணும், மூணு கூட மூணு கூட்டினா ஆறு. ஒற்றை எண் என்பதால் ஐந்து கூட்ட வேண்டும். ஆறு அஞ்சையும் கூட்டினா நம்மளுக்கு கிடைப்பது பதினொன்று. அப்போ பதினொன்று எழுதிக்கணும், ஒன்று எழுதிக்கணும், மீதி ஒன்று. இப்போ பாருங்களா, மூணுல பாதி ஒன்றரை. அந்த ஒன்றனா அதுக்கு முன்பாக வர வேண்டிய முழு எண்ணெய் மட்டும் எடுத்துக்கணும். இப்போ ரெண்டு ரன் வந்தால் ரெண்டு எடுத்துக்கணும், மூணு ரன் வருதுனா மூணு எடுத்துக்கணும், அஞ்சு ரன் வருதுனா அஞ்சு எடுத்துக்கணும். அப்போ மூணுல பாதி ஒன்றரை, ஒன்றரைனா நம்ம ஒன்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஒன்று ஒன்றையும் கூட்டினா ரெண்டு, ஏழு மூணு இருபத்தி ஒன்று. பாருங்க மிகச்சிறப்பாக புரிய வைக்கிறேன். பாருங்க ஏழு அஞ்சு என்ன கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா, முதல்ல உன் மைண்டு ஐந்து என்பது ஒற்றை எண், அப்போ ஐந்து கூட்டிக்கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலில் ஐந்து இரு மடங்காக்க வேண்டும். ஐந்து இரு மடங்காக்கினால் பத்து. ஒற்றை எண் என்பதால் ஐந்து ஒற்றை எண் என்பதால் ஐந்து கூட்டிக்கொள்ள வேண்டும். அப்போ பத்து ஐந்து கூட்டினால் பதினைந்து, பதினைந்துக்கு ஐந்து, மீதி ஒன்று. இங்கே ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு ஐந்தில் பாதி, ஐந்தில் பாதி என்ன ரெண்டரை. ஆனால் உங்களுக்கு ரூல் என்னன்னா அந்த அறையை எடுத்துக்கூடாது, அது முன்பாக இருக்கின்ற முள்ளெண்ணை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இரண்டு, ஒன்றையும் மூணையும் கூட்டினா, ஒன்னு இரண்டையும் கூட்டினா மூணு, ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு. அப்போ ஏழு பெருக்கள் ஏழு என யாராவது உங்களை வகுப்பறையிலையோ அல்லது பெரும்பாலும் எப்படி வந்து என்னை கேட்டால் ஏழாம் பாகுபாடு காண்பதற்கான உத்தியை உங்களிடம் கூறியுள்ளேன். கொடுக்கப்பட்ட எண் என்ன என்று பார்க்க வேண்டும், அதில் இரு மடங்கு ஆக்க வேண்டும். இவற்றை இரு மடங்கு ஆக்கினால் ஏழு கூட்டல் ஏழு உங்களுக்கு பதினாறு கிடைக்கும். ஏழு ஒற்றை எண் என்பதால் ஐந்து கூட்ட வேண்டும். எனவே நம்மளுக்கு கிடைப்பது பத்தொம்பது. பத்தொம்பதுக்கு ஒன்பதை எழுதி கொண்டு மீதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏழில் பாதியை என்ன என்று கேட்டால் உங்களுக்கு மூன்றன் தெரியும். ஆனால் மூன்றையாக இருந்தால் மூணை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்றையும் மூன்றையும் கூட்டினால் நான்கு. எனவே ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது. அன்பு மாணவ செல்வங்களே, இப்போ ரெண்டு விதமான ஒரு எப்படி வாய்ப்பாடை பயன்படுத்துவது சொன்னேன். இரட்டை எண்களுக்கு ஐந்து கூட்டக்கூடாது, ஒற்றை எண்களுக்கு ஐந்து கூட்ட வேண்டும். லாஸ்ட் நம்பரை இரு மடங்கு ஆக்கி ஐந்து கூட்டி எழுதுவது, அதாவது ஒற்றை எண்களுக்கும் இங்கே ஐந்து கூட்டாமல் எழுதுவது இரட்டை எண்களுக்கான வாய்ப்பாடை பெறுகிறோம். இப்போ ஓரிலக்கிய எண்கள் மட்டும் தான் செஞ்சு கொடுத்தேன். இப்போ நம்ம வந்து இரட்டை எண்கள் மட்டும் சொல்லி கொடுத்துருந்தேன், ஒற்றை எண் மட்டும் சொல்லி கொடுத்தேன் சார். நீங்கள் ரெண்டு நம்பர் வந்துச்சுன்னா இப்போ ரெண்டு மூணு ரெண்டு, இப்போ மூணு ஒற்றை எண்ணும் வருது, ரெட்டை எண்ணும் வருது, இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க அதே மொழி தான், ரெண்டு கூட ரெண்டு கூட்டினா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு வரும். அப்போ எடுத்து வச்சுருவோம். மூணு, மூணு கூட மூணு கூட்டும்போது நம்மளுக்கு கிடைப்பது மூணு கூட மூணு கூட்டினா ஆறு, ப்ளஸ் மூணு ஒற்றை எண்ணதுனால அஞ்சு, ப்ளஸ் ரெண்டில் பாதி ஒன்று. திரும்பி பாருங்க, மூணு கூட மூணு கூட்டினா ஆறு, அப்புறம் மூணு ஒற்றை எண்ணை தான் அஞ்சு கூட்டிக்கணும், இதில் பாதி ஒன்று. இதை கூட்டும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஆறு அஞ்சும் பதினொன்று, பதினொன்று பன்னெண்டு, பன்னெண்டு கிடைக்குது. ஏற்கனவே நாலு ரெண்டு கிடைச்சிருக்கு, பன்னெண்டு கிடைக்குது. பன்னெண்டு கிடைக்கிறதுனால ரெண்டு வச்சுக்கணும், மீதி ஒன்று. இந்த மீதி ஒன்றுன்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மீதி ஒன்று தான் இந்த பன்னெண்டு ரெண்டு போட்டால் மீதி ஒன்று இங்கே வச்சுக்கிறேன். நம்ம சார் நான் வர்க்கிங் ரெண்டு மூணு ரெண்டு கூட்டணும் நாலு, ரெட்டை எண்ணதுனால நம்ம அஞ்சு இப்போ இது கூட போட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் பாதி என்னன்னு பார்க்கணும், மூணில் பாதி ஒன்றில் ஒன்று தான் எடுத்துன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதை வந்து நம்ம கூட்டி பார்க்கணும். ஒன்று கூட்டும்பொழுது கூட்டினா ஒன்று நாளை கூட்டினா அஞ்சு, அஞ்சு ஒன்று கூட்டினா ஆறு. நம்ம எப்படி எடுத்து ஏறுவோம், இது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டில் நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கணும். ஜீரோ எடுத்து பார்த்து ஜீரோ கூட ஜீரோ கூட்டினா ஜீரோ, இதில் பாதி என்னன்னு பார்க்கணும். ஒன்று இப்போ ஒன்று ஆன்சர் எடுத்து பதில் என்பது கவனமாக இருக்கும். அப்போ ஏழு பெருக்கள் இரநூத்தி முப்பத்தி ரெண்டினுடைய பெருக்கள் என்ன என்று கேட்டால் நான்கு இரண்டு ஆறு ஒன்று. ஏன்னா எளிமையாக நம்ம செய்யலாம். இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்கிறேன் பாருங்க, ஏழு பெருக்கள் ஒன்று ரெண்டு மூணு இப்படி கேட்டாங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரவுண்ட் பண்ணி என் சர்க்கிள் பண்ணிங்க, ஜீரோவும் சேர்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். இந்த ரவுண்ட் பண்ணுறது ஒற்றை எண், நம்ம அதை கூட அஞ்சு கூட்டணுன்றதுக்காக அப்படி செய்யறோம். இப்போ பாருங்க மூணு, மூணு 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 கூட்டுறோம் ஆறு. சரிங்க சார், ஆறு மூணு ஒற்றை எண், எனவே ஐந்து கூட்ட வேண்டும். இப்போ ஆறும் ஐந்தையும் கூட்டினா நம்மளுக்கு கிடைக்கிறது பதினொன்று.
பதினொன்னுக்கு ஒன்று தான் போடணும், மீதிய இந்த ரெண்டும் கூட சேர்க்க போடுறோம். அப்போ ஒன்றுன்னு போட்டுக்கிறேன், இங்கே கிடைச்ச ஒன்றுன்னு இங்கே வச்சுருக்கேன், ரெண்டு மூணு ரெண்டு கூட்டினா நாலு, இதில் பாதி மூணில் பாதி ஒன்றரை ஒன்று. அப்போ இதனுடைய கூடுதல் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நாளை கூட்டின அஞ்சு, அஞ்சு கூட ஒன்று கூட்டினா ஆறு. சரி, இப்போ இந்த ஒன்று ஒன்றும் கூட ஒன்று கூட்டுங்க, ரெண்டு ப்ளஸ் அந்த ஒன்று ஒற்றை எண்ணதுனால அஞ்சு நம்ம எடுத்துக்கணும், ரைட்டு. அதுக்கப்புறம் ரெண்டில் பாதி ஒன்று, இதை நம்ம கூட்டி பார்க்கணும். அஞ்சு ஒன்றையும் கூட்டினா ஆறு, ஆறு ரெண்டையும் கூட்டினா எட்டு. எனவே நம்ம எப்படி எடுத்து எழுதணும், ஏழு பெருக்கள் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணினுடைய பெருக்கம் ஒன்று ஆறு எட்டு. இப்போ ஜீரோ கூட நான் ஆறை எடுத்துக்கூடாது, இந்த ரெண்டுனா ஒன்று எடுத்துக்குவேன். எனவே ஏழு பெருக்கள் நூற்றி இருபத்தி மூணுடைய மதிப்பு எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று. இதே மாணவ சொல்லுங்களேன், இது போல் எண்ணற்ற அதாவது மூன்று இலக்க எண் மட்டும் இல்லாது, நான்கு இலக்க எண் மட்டும் இல்லாது, எப்படி பத்து எண்கள் கொடுத்து படித்து சொன்னாலும் இந்த முறை பயன்படுத்தி பெருக்குமாறு உங்களோடு கேட்டுக்கொண்டு இந்த வகுப்பை முடித்து கொள்கிறேன்.